டிக்கெட்லாம் கிடைக்காது, ஃப்ளைட்லேயும் நம்மளால் போகவே முடியாது. பசங்களா, முதல்ல நீங்க என்ன பண்றதுக்கு முன்னாடி பண்ணாலும் வார்ம் அப்னு ஒன்னு பண்ணணும். அது எதுக்கு பண்றீங்கன்னா அப்பதான் உங்க உடம்பு ஃப்ரீ ஆகும். ஏன் சார், இல்லனா எங்க உடம்பு காசு கேக்குமா? என்ன சார், தரையில போர் அடிக்கிறாரு. உடம்பாச்சு, ஏதோ போன கிஞ்சான். உனக்கு வர வர வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அப்புறம் இப்படி படுத்துக்கிட்டு இப்ப நான் பண்ற மாதிரி ஒண்ணு, ஐயோ வயிறு பிடிக்குதே, நான் வேற அவசரத்துல படுத்து எழுந்திரிச்சிட்டேன். இது கொஞ்சம் ரெண்டு பண்ணிக்கோங்க, போதும். பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும்தான் பண்ணணும். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் முதல்ல பண்ண மாதிரி மறுபடியும் ரோட்ல இப்படி படுத்துட்டு தண்டால் எடுக்க போறீங்க. மீண்டும் வீட்டுக்கு போனா விளக்கு மாதா போல சொம்பிக்கும் போல பறக்குமே. ஓடு ஓடு. அது ஒண்ணுமில்ல, நேத்து நானு ஏரோப்ளேன்ல போனேன் தெரியுமா, அதான் அவன் உன்கிட்ட சொல்றான். போச்சன், நீ மட்டும் இல்ல நானும் போயிருக்கேன். என்ன சொல்லிட்டு நீ ஓடற பாரு சின்சான். டேய் நில்ரா சின்சான். ஐய் வாயா அஸ்கு புஸ்கு, நான் தான் வரும் முன்னாடி. ஜெயிக்கிறேன், ஜெயிக்க போறேன், ஜெயிக்க போறேன். உலகத்திலே நல்லவர்னா யாரு? அது யாரோ ஒரு புண்ணியவனா இருக்கும், அவரை பத்தி நமக்கு தெரியல. சரி, யாரோ ஒருத்தர் இருப்பாரு, தெரியலடா. இல்ல மாம்சே,
எனக்கு தெரியும் அது யாருன்ட்டு. என்னடா இது, உனக்கு தெரியுமா? எங்கன்னா புக்கில் ஏதாச்சும் படிச்சியா? புக்கில் நல்ல ஒரு புரியல, எப்படி யார் அது? வேற யாரும் மாம்சே, நீ தான். என்ன சொல்ற நீ? டேய் நானா? ஆமா மாம்சே, எனக்கு தெரிஞ்சு நீ தான் மாம்சி. நம்ம ஃப்ளைட்டில் போகலாமா ஒரு நாளைக்கு? ஓஹோ, நீ அப்படி வரியா? கையில் அஞ்சு பைசா இல்லையே. காசு இல்லைப்பா. என்னடா என்னடமோ சம்மந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்கானே நினைச்சேன். இப்பதான் புரியுது நீ எதுக்கு அப்படி சொன்னு. யாரா கேட்டுக்கிட்டு அடிக்கடிக்கு போறாங்க? ரைட் தானே பாக்கணும் உனக்கு. இங்க வா, இங்க தான் பறக்கும் பாரு. நான் காமிக்கிறீரு. அது போது பாரு, பாரு மேல பாரு. ஏய் மேல பாரு, பறக்குதா பாத்துட்டியா? மேல காக்கா கூட தான் பறக்குதா. அந்த காக்கா உன் தலையில கூட தான் போடுவாங்க. இதெல்லாம் இல்ல மாம்சே. பாருங்க கூட்டு கையில் காசு இல்லை ராசா, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவன் கேட்டது ஃப்ளைட்டு. சரி, ஃப்ளைட்டில் ஒரு பொம்மையாச்சும் வாங்கி கொடுப்போம் தான் கடை பக்கமாக வந்துருக்குறோம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். இந்த அக்கா வேற வந்து நம்மளை பார்த்து ஓடிடுச்சு, உட்காரலன்னு இன்னொரு. ஐய் என்னக்கா இங்கே வந்து உக்காரா? ஏக்கா என்னக்கா உன் மண்டையில் ஏதோ காப்பித்தூள் கலரில் இருக்குது. வீட்டில் டீ போடும்போது காப்பித்தூள் தலையில் கொட்டினீங்களோ. அந்த பன்னீர் தெளிப்பாங்களா, அதை எடுத்து எடுத்து எங்களை கூறா எங்களை கூறான்னு. அதுல இருந்து நம்ம அச்சா பேரு பன்னீர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அச்சோ வந்த வேலையே மறண்ட பாருங்க. அந்த ஏரோப்ளான் பொம்மை எங்க இருக்குன்னு தெரியல. ஏரோப்ளைன் அண்ணே, ஏய் அடங்க கூணு வளைஞ்சவனே, என்ன குஞ்சியே போறாயமா? இந்த ஏரோப்ளைன் பொம்மை வேற இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு இந்த இடத்துல அவன் வச்சிருக்கானான்னு தெரியல. கடை கடை இந்த பக்கம் வந்தா நமக்கு எல்லா கடையும் கிடைக்கும். இன்னைக்கும் கிடைக்கும்னு நம்பி போவோம். சுத்தி சுத்தி வந்துட்டா ஒண்ணுது. ஐ ஆட்டோ இருக்குது, திம்கோண்டு ஆட்டோவா? இந்த சைஸ்ல ஒரு ஏரோப்ளைன் இருந்தா கூட போறவாள. ஆட்டோ தான் இருக்குது, எதுவுமே இல்லையா? என்னடா காலியா கிடக்குது இந்த இடமே? இன்னைக்கு வியாபாரம் இல்லை பழகுது. எவனுமே கடை போடல. வந்ததுக்கு ஒரு ஜூஸை போடுவோம். அண்ணா ஒரு ஜூஸ் வேணாம், எனக்கு பால். ஒரு கவு, அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய். எது, எனக்கு பாலே வேணாம், நான் கிளம்புறேன். நான் போய் பசி தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி கூட எனக்கு தண்ணி வேணாம், நான் பட்டினியாவே இருந்துடுறேன். இங்கே வந்ததும் வந்துட்டான். இந்த ஆட்டோவையாச்சும் வாங்கிட்டு போவோம். அண்ணா என்னண்ணே ஆட்டோ இதையா, எம்புட்டு வேலை இதே, கொஞ்சம் பார்த்து சொல்றது எவ்வளோ வேலை அப்படின்ட்டு. டேய் இந்த வண்டியை பார்த்து சொன்னாலும் சரி, பார்க்காம சொன்னாலும் சரி, இந்த வண்டி பார்த்து சொன்னாலும் 5000 ரூபாய் தாண்டா, பார்க்காம சொன்னாலும் 5000 ரூபாய் தாண்டா. 5000 ரூபாவா அண்ணே? என்னண்ணே பொம்மைக்கு போய் 5000 ரூபான்னு வேலை வைக்கிறீங்க?
கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் கம் பண்ணி கொடுக்குறது. டேய், எத்தனை தடவை சொன்னாலும் 5000 ரூபானா 5000 ரூபா தாண்டா, குறைக்கலாம் முடியாது. மூடிக்கினு கிளம்பு. அண்ணே, உங்க காதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ நீட்டா தொங்குது. அது என்னது? அது ஏதோ ஜடம் மாரி அமேஜான டேங்கர் லாரி மாதிரி இருக்கு. என்னடா டப்புனு கார் வச்சு காரன்ற பாருங்க, ஆட்டோவை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டே அப்படின்னு பாக்குறீங்களா? என்னென்னமோ பேசி பார்த்தா 5000 ரூபாய்க்கு 1 ரூபா கூட கம்மி இல்லைன்ட்டு 5000 ரூபாய்க்கு இந்த ஆட்டோவை கொடுத்துட்டாரு. ரிமோட் கண்ட்ரோல் ஆட்டோ தான், என்னடா குட்டியா இருக்கு, இதுல சவாரிலாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, இது சும்மா ரிமோட் கண்ட்ரோல் பொம்மைக்காரு. அவனுக்கு நம்மளால முடிஞ்சது இதுதானே, போயிட்டு இந்த சர்ப்ரைஸாச்சும் கொடுப்போம். ஏய், சர்ப்ரைஸ் இருக்குடா, சர்ப்ரைஸ் எங்க இருக்கிற? டேய் சோப்பு சக்கா, இவனை வேற இவனை தேடுறதே எனக்கு ஒரு வேலையா இருக்குது. சரி, நம்ம போய் உன்னை தேடி வாங்கி வரலான்னு பார்த்தா இவன் ஒரு பக்கம் போயிட்டு அவனை தேடுறது ஒரு வேலையா வைக்கிறான். நமக்கு எங்க இருக்கிறான் தெரியல இந்த பையன். டே வாண்டே, எங்கடா வீடு ஃபுல்லா தேட்ட, எங்க போனாலும் ஆளைய காணோம். எப்ப பாரு மேப்பார்வைய பாத்தீங்கன்னா, பெட்ல தான் கிரம்பாருச்சு, சோப்பால கிரம்பாரு. உன் கூட பேசி பேசி எனக்கும் வாய் உளருது. சோப்பால தான் உட்காந்துக்கிறேன், நீ ஒரே சிறு அங்க டிவி பாரு, முக்கியமான விஷயம் போயிட்டு கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. பூம் பூம் பூமர், நான் தான் உங்க டோமர். பூமர் டிவி வழங்கும் பூமர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போயிருக்கிறது. நாளை ஒரு புதிய ஃப்ளைட்டை நம்ம ஊரில் இறக்க போகிறாங்க. அந்த ஃப்ளைட் நாளைக்கு புதுசாக விடுறதுனால மக்கள் அனைவருக்கும் ஃப்ரீ இலவசமாக டிக்கெட் கொடுப்பதால் மக்கள் அனைவரும் வார வாரத்தோடு வந்து டிக்கெட் வாங்கி செல்கிறார்கள். டிவி பார்க்க விட்றானா பிடிச்சி இதுனே வரா, எதுதான் ஈகிறான்னு தெரியல. அப்படி என்ன வச்சுக்கிற டிவி பார்க்கறதை விட்டு உனக்கு எப்படி முக்கியமான ஒரு நியூஸை காமிச்சிருக்கிறேன்? நீனால தான் இங்கே கூட்டணும் வந்து வெளியே கூட்டணும் வர. அடே, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. அதோ நம்ம கார் நிற்குதுல, அது பக்கத்தில் போய் பாரு. என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. அதோ பாரு காரு, காரு பக்கத்தில் யார்? நம்ம மாமா. ஐய், யார் இங்கே இருக்கா? யாரையுமே காணும். ஐய், ஆட்டோ நம்ம செய் தம் கொண்டுக்குது ஆட்டோ. இந்த சைடில் எதுக்கு ஆட்டோ? நான் கேட்டேன். இல்லை, உனக்கு தான்டா வச்சு விளையாடுறதுக்கு. நான் உன்னை என்ன கேட்டேன் மாம்சி? உன்ன போய் உலகத்திலே நல்லவன் சொல்லிட்டேன். இரு, போயிட்டு முதல்ல வாயை கூப்பிடுகிறேன். இந்த வாயிலேயே உன்ன நல்லவன் சொன்னேன். எனக்கே என் வாயை கேட்கும் போது என் வாயை பார்க்கும் போது அசிங்கமா இருக்கு மாம்சி. டேய், அந்த ஓட்டரா நல்லா இருக்கும், போயிட்டு போன்ல கனெக்ட் பண்ணதா கனெக்ட் ஆயிடும், போய் கனெக்ட் பண்ணி பாரு. இது போன்ல கனெக்ட் பண்ணா என்ன அவெல்லாம் என்ன என்ன இது சுத்தினே இருக்கு மாம்சி? லோடிங்லயே வந்து ஐ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்படி போதுன்னு பாப்போமா? இருங்க, ஐ ஆட்டோ சூப்பரா போகுது மாம்சி. இரு, கவுண்டிலே ஓடுறேன். டே, ரொம்ப தூரம் போனா அந்த ஆட்டோ இதுவாகாதரா? எங்கடா ஓட்டிட்டு போயிட்டே இருக்க நீ மாட்டு? இரே, நான் பார்த்து தான் ஓட்டிட்டு போறேன். நம்ம முக்கல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி எடுத்துட்டு வந்து விடுவோம். இப்போ நம்ம கீழ இருந்து மேல சர்வல்ல ஏறுவோம்ல, அந்த சர்வல்ல வந்து உட்டு ஏத்தி பச்சை பச்சை மாம்சே கவுந்துச்சு மாம்சே. ஓடியா 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 பின்னாடி ஓடியா. ஏ காரங்கரா ஏத்திராதரா டே. நம்ம நல்ல வேலை என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு காலங்காத்தால போய் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆட்டோ வாங்கி வந்து கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. டேய், உன்னதாண்டா பிராங்கினியா? ஏய் டால்டா டப்பி, ஏய் டேய் மூக்கா, உன்னதான் ஏரோப்ளேன்ல கொண்டு போக முடியுமா முடியாதா? இது சரிப்பட்டு வராதுன்னு ஏறி வண்டில உட்கார வச்சாச்சு. இதுக்கு மேல போனா அவன் என்ன கேப்பான்? நான் அவன் ஆட்டோ உட்காந்து அவனை திட்டலான்னு பார்த்தா சம்மதம் இல்லாம இவன் நம்மளை முந்திக்கிட்டு நம்மளை திட்ட ஆரம்பிச்சுட்டான். ஏய், ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு அந்த டிக்கெட் வாங்கி தர போறேன், அமைதியா வரணும் சரியா? கஷ்டப்பட்டா மாம்சே வாசல் தர தரங்கோ. நம்ம அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது, டிக்கெட் கடைகள் நீ தான் பொறுப்பு பாத்துக்கோ. இவர பத்தியா இவரே? நான் கூட்டம் அழ மோதுது இது மோதுது நாங்கோ. என்ன விஷயம்? நான் எதுவும்
அன்னைக்கு ஒரு திருடரை பிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண தானே? அட நான் நிறைய பண்ணியிருக்கேன் அதில் சொல்கிறது. சரி ஆமாம் சார், அது அது நமக்கு பெருமை பிடிக்காது, புகழ்ச்சி பிடிக்காது, வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அடிச்சு கிழிச்சாலே எங்களுக்கு தெரியும். ஓ தம்பி, இன்னும் இந்த பக்கம் அது ஒன்றும் இல்லைங்க. இங்கே டிக்கெட் எடுக்கலான்னு வந்தேன்னா இந்த பயபுள்ளையா பின்னாடி ஒரு வாண்டுகிறான் பாருங்க மூட்டைக்கண்ணை. அந்த மூட்டைக்கண்ணை என்ன பண்ணானா, டிக்கெட்டு எடுத்து அவன் உயிரை வாங்கினான். வந்து கேட்டா டிக்கெட் இல்லைன்னு என் உயிரை வாங்கிட்டாங்க, அதான் வீட்டுக்கு போய் நிற்கிறேன். அப்பே டிக்கெட் தராடா, என்கிட்ட இருக்கடா, நான் தரடா அவனுக்கு. ஆல்ரெடி நான் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். சரி அப்புறமா என் ஃபியான்ஸி வரலன்ட்டாங்கோ. சரி ஏதாச்சும் பண்ணு, அந்த டிக்கெட் வேஸ்டாக தான் போவோம். இதா நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கோ. நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோ, வச்சுக்கோ வச்சுக்கோ. நான் நினைச்சேன். ஆ தம்பி சீக்கிரமா போ, சீக்கிரமா போ, அந்த ஃப்ளைட்டு கிளம்ப போதும். கிளம்ப போதா? அதோ போகிறேன். வாடா 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 சிஞ்சானே. என்ன சொன்னேன் இன்னைக்கு புழுவரம் நான் சொன்னேன் பார்த்தல்ல, எப்படி ஒரு நல்லது பண்ணால் இன்னொரு நல்லது நமக்கு நடக்குண்டா? நல்லதுன்றதே வாயில வர மாட்டேங்குது. நீலாம் எங்க நல்லது பண்ண போற போ. மாம்சே இங்க ஒருத்தர் நிக்கிறாரு, உள்ள விட மாட்டாரோ. ஐ தோறந்துக்கிச்சு அண்ணா, இவன் டிக்கெட்டே இல்ல. ஏய் அப்பெல்லாம் சொல்லாதடா, டிக்கெட் காமிச்சதுடா உள்ள விடுவாங்க. இவன் ஒருத்தன் போதும் பழுகுதே நம்மளை காலி பண்றதுக்கு. ஏய் அங்க போடுறா, அதோ தூரத்துல நிக்குது பத்தியா, அதுதான் அந்த ஃப்ளைட்டு. அது எங்களுக்கு ஃப்ளைட்டுன்னு தெரியாது, இவர் சொல்லி தான் தெரியும். மாம்சே ஏ பாத்தியா, எவ்வளவு பெருசு இருக்குது பாரு, ஃப்ளைட்டு அருமையா இருக்கு. சிமுக்கல கா, சிமுக்கல கா, சிமுக்கல கா. மாம்சே உணர்ந்து மாம்சே, சிலி சிலின்னு இருக்குது. அது உள்ளாம ரொம்ப ஜாலியா இருக்குது. நாளைக்கு போய் எல்லாரன்னே சொல்லி இரு இரு ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்போம், நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா. ஏய் இப்போ கொஞ்சம் பயமா இருக்கும்டா, நான்லாம் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன், அதனால அனுபவத்துல சொல்றேன். கண்ணை முடிக்கோ, ஏறப்ப அந்த எடுக்கிறாங்கள டேக் ஆஃப், அப்போ அப்படியே ஒரு மாதிரி வயிறுலாம் கிடுக்குன்னு ஆடும், பார்த்து உக்காரு. டேக் ஆஃப் ஆனால் என்னமோ, அது என்ன டேக் ஆஃபா டீ காப்பா அது என்னன்னு தெரியல நமக்கு. இப்போ எது வயிறு கலக்குது, ஃப்ளைட் ஆட்டத்தில் அடி வயிறு கலக்குதுரா. ஏண்டா அதை தானே சொன்னேன், பயமா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வயிறு கலக்குதான், வயிறு கலக்கலடா, அது ஒரு மாதிரி பயம். அடி வயத்துலேருந்து சும்மா அக்ரிகிருன்னு ஆடும் பாரு, அது சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் சரியாயி. இப்போ சரியாயிடுச்சா? ஆமாம் மாம்சே, சரியாயி போச்சு. சூப்பராகுது, இங்கிருந்து கீழே பார்க்கறது எல்லாமே தெரிஞ்சு பாரு மாம்சே, சூப்பரு. ஆஹா ஓஹோ, ரொம்ப எக்ஸைட் ஆகிறானே. சரி அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இது பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் ஐகான் தட்டி விடுங்க. பாய்.